Hi friends, welcome back to our channel. Number channel la iniki different ana style la vaazhakai bajji seivadhu eppadi paakala vaanga video va skip pannama paarenga. First namba oru kinna eduthukalaanga. Next adhula 1 cup alavukku kadala maavu add pannikalam. Next adhile vande 2 spoon alavukku pachasi maavu add pannikalam. Next pathina 1 spoon alavukku namba kashmir milagai thool vandu add pandronga unga kaarathukku thagandha mari neenga adiyum add pannikonga. Next pathina uppu vandu ipo vandu na 1 spoon alavukku danga sekkara namba kammiya irundha kuda namba maavu la ready pannita peruga add pannikalam. Next adula or 1 spoon alavukku inji poondu paste potukuranga. Next 1 spoon alavukku soomba vandu nalla nasakittu potukonga. Next பாத்தீங்கனா அதுல வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிருக்கோங்க. நெய் ஆட் பண்ணீங்கனா நல்ல நறுமணமா டேஸ்ட் சூப்பரா அட்டகாசமா இருக்கும்ங்க. இப்போ இந்த எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி சேக்காம முதல்ல வந்து எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதுல பாத்தீங்கனா நம்ம இப்போ நெக்ஸ்ட் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதுல பாத்தீங்கனா நம்ம பெருங்காய தூள், ஆப்பசோடா மாவு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறீங்க. அப்படியே தான் நேச்சுரலாகவே நம்ம செய்கிறோம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாங்க. நம்மளுக்கு பச்சரிசி மாவு இல்லைன்னா கூட நம்ம இட்லி மாவு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் ரொம்ப தண்ணியாகவும் மாவு கரைக்காமல் திக்காகவும் கரைக்காமல் நம்ம இட்லி மாவு கரைக்கிற பதத்துக்கு எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கோங்க. அதை வந்து தோலெலாம் எடுத்துகிட்டு சீவி நம்ம வாழைக்காய் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் நம்ம தோலெலாம் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப மெலிசாக இல்லாமல் ரொம்ப தடிமாக இல்லாமல் மீடியம் சைஸ்க்கு வாழைக்காவை சீவி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பஜ்ஜி மாவில் பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. அதனால் வந்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அதில் நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆல்ரெடி எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்ருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஆல்ரெடி நான் வீடியோ வந்து ஆனியன் பஜ்ஜி எப்படின்ட்டு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஆனியன் பஜ்ஜி செய்யுது எப்படின்ட்டு வீடியோ போட்டிருக்கேங்க. பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். இங்கே கீழேயும் நான் லிங்க்கு கொடுக்குறேங்க. இப்போ ஆயில் ஊற்றிட்டு நல்லா அதையும் கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ அந்த சோம்போடு நம்ம பஜ்ஜி மிங்க பண்ணி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டு சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பஜ்ஜி மாவும் ரெடியாக இருக்குது, வாழைக்காவும் ரெடியாக இருக்குது, எண்ணெயும் ஆல்மோஸ்ட் காஞ்சிடுச்சிங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா தோச்சு அந்த வாழைக்காவை நல்லா டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போடலாங்க. எண்ணெயில் போடும்போது பார்த்தீங்கன்னா போட்ட உடனே இன்னொரு பஜ்ஜி உடனே போடக்கூடாதுங்க. அது கொஞ்ச நேரம் உப்பி மேலே வரப்போ பார்த்து நம்ம இன்னொரு வாழைக்காய் எடுத்து தோச்சு போடணுங்க. இந்த மாதிரி பாருங்கள் கலரும் நல்லாயிருக்கு. நம்ம நெய் சோம்பு இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் சேர்த்தோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்ல வாசனையாக இருக்குங்க. சாப்பிடாதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நம்ம போட்ட பிறகு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம அதை நல்லா திருப்பி விட்டுடலாம். இது போடும்போது பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம எடுத்துகிட்ட பிறகு ஒரு 1 செகண்ட் or 2 செகண்ட் ஆச்சுன்னா கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருந்து எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயிட்டோம். அப்போ தான் நம்ம அடுத்த செட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பஃபியாக வருங்க. இல்லை வந்து பஜ்ஜி வந்து சப்ப சப்பையாக அந்த மாதிரி வரும். இது உங்களுக்கு ஒரு டிப்ஸாக இருக்கும்ன்ட்டு சொல்கிறேங்க. இப்போ நம்ம பஜ்ஜிலாம் ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள் பஜ்ஜி அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எடுத்து காட்டுறோம் பாருங்கள். அப்படியே சாப்பிடணும் போல் இருக்கு இல்லைங்களா பஜ்ஜி. இப்போ நம்ம வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.